பெசன் நகர் அவென்யூ ரோட். இந்த ரோடு முழுக்க இரு பக்கங்களிலும் நடைபாதை, அப்புறம் வீடுங்க, ஸ்கூல், பெட் கிளினிக், ஷாப்ஸ்ன்னு நிறைய இருக்குது. அப்படி இருந்தும் இங்கே காலை வேலைகள்லேயே பேய்கள் நடமாட்டம் இருக்கிறதா கண்டறியப்பட்டிருக்கு. மற்ற இடத்துல நடக்கிற அமானுஷ்யமான விஷயத்துக்கும் இந்த இடத்துல நடக்கிற அமானுஷ்யமான விஷயத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்ற ஹவுண்டட் பிளேஸ்லாம் போனால் பயமுறுத்துகிற மாதிரி சத்தம் கேட்கும், பேய் இருக்கிற உணர்வு வரும். ஆனால் இந்த இடத்துல பேய் டைரெக்டாக ஃபீல்டில் இறங்கி எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்குதான். மற்ற இடத்துலலாம் யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்கும், ஆனால் இந்த இடத்த பொறுத்தவரை ஒருத்தவரை அடிச்சுட்டு யாரோ சிரிக்கிற மாதிரியான சத்தங்கள் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. கேட்க சிரிப்பாக இருந்தாலும் சில சம்பவங்கள் வருத்தம் தர மாதிரி தான் இருக்குது. வண்டியில் போகிறவங்களை கீழே தள்ளி விடுறது, வண்டியில் போகும்போது யாரோ கணத்தில் அடிக்கிறது, பின்னாடி தலையில் தட்டுறது போன்று பல சிலுமிஷங்கள் இந்த ரோட்டில் நடந்துகிட்ருக்கு. இது சம்மந்தமாக லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் பல கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் இங்கே போலீஸ் வந்து யார் அரெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்காங்க. லாஜிக்காகவும் எதுவும் சொல்ல முடியாதால ரொம்பவே திணறி போயிருக்காங்க. ஆனால் இங்கே நடக்கிற இந்த விஷயம் டெய்லி நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தனியாகவோ இல்லை பேராவோ மக்கள் நடமாட்டம் அதிகமாக இல்லாத டைமில் இங்கே நடந்து போனால் கண்டிப்பாக அடி விழும் அப்படின்னு அடி வாங்கினவங்க சொல்லியிருக்காங்க. மற்ற ஹவுண்டட் பிளேஸை விட இந்த ஹவுண்டட் பிளேஸ் ரொம்ப 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 வித்தியாசமாக இருக்குது. இங்கே நடக்கிற சம்பவங்களும் வித்தியாசமாக இருக்குது, வேடிக்கையாகவும் இருக்குது. யாருக்காவது இந்த ஹவுண்டட் பிளேஸ் மேலே டவுட் இருந்தால் கண்டிப்பாக தனியாக இரவு வேலைகளில் இல்லை ஈவினிங் டைம் போயிட்டு வாங்க. எதனால் நடந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நடக்கலனாலும் சொல்லுங்கள். மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டு மூணு அடி தான், பார்த்துக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.